எங்கள் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் குட் மார்னிங் தமிழா. நான் உங்கள் கிருஷ்ணா. நான் உங்கள் கண்மணி. வாழ்க்கையில் எல்லாருக்கும் வந்து கஷ்டங்கள் இல்லாம இருக்கவே இருக்காது. கஷ்டம் இல்லாத மனுஷன் வந்து மனுஷனா இருக்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. பட் இது ஃபிடல் காஸ்ட்ரோ வந்து ஒரு அழகான ஒரு தத்துவம் சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு மனிதன் வாழ்வில் கஷ்டம் இருக்கும் பொழுதுதான் அவன் அடுத்த பகுதியை தேடி போக முடியும் அப்படின்னு. அடுத்த விஷயத்தை வந்து அவன் தேடுறான் அப்படின்னா அந்த தேடல் வந்து அந்த கஷ்டத்தை கொடுக்குறப்பதான். கஷ்டம் இல்லைன்னா ஜாலியா இருந்துரும் இல்லையா? ரொம்பவே அழகான தத்துவம் சொன்னாரு. ஒவ்வொரு நாள் இந்த மாதிரி தத்துவங்கள், கதைகள், பாடல்கள் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து அதை வந்து பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு அவங்களால முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு ஒரு அழகான கதை ஏதாவது வச்சிருப்பீங்க? என்ன கதை வச்சிருக்கீங்க? பாத்தீங்கன்னா ஒரு அழகான கதை தான். எனக்கு இந்த கதை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி வர கொண்டு வந்திருக்கேன். இந்த கதை பாத்தீங்கன்னா ஒரு பால்காரர் பத்தின கதை. அவர் மூலமா பிறருக்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு கருத்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு பால்காரர் இருக்காரு. அவர் பிஸ்னஸ் ஆரம்ப காலத்துல இருந்து எப்படி பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து பால் விற்க ஊருக்குள்ள போகணும் அப்படின்னா, அவருடைய பண்ணை அவருடைய வீட்டுல இருந்து போகணும்னா ஒரு பெரிய ரிவர், ஒரு பெரிய அருவியை வந்து அவர் கடந்துதான் போகணும் போட்ல. ஸோ அப்படி போகும்போது என்ன பண்றாரு அப்படின்னு பொதுவாக எப்படி அவர் பிஸ்னஸ் பண்ணுவார்னு பாத்தீங்கன்னா, அவரோட வந்து ஒரு 4-5 கேன்ஸ் எடுத்துப்பாரு. அதுல வந்து 2 கேன்ஸ்ல வந்து ஃபுல்லா மில்க் இருக்கும், மீதி ஒரு 3 கேன்ஸ் வந்து மில்கே இருக்காது, பாலே இருக்காது. அந்த 3 எம்டி கேன்ஸ் அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த அருவியில போட்ல போயிட்டு இருக்கும் போதே அருவியில இருக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஃபில் பண்ணி ஆல்ரெடி இருக்கிற மில்கையும் இந்த தண்ணியும் அவர் வந்து கலக்குறாரு. ஸோ இப்படி கலப்படம் பண்ணி தான் அவர் வந்து இத்தனை நாளா பால் வித்துக்கிட்டே இருக்காரு. ஸோ அப்படி பண்றதால அவருக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பயங்கர ப்ராஃபிட், அமோக லாபம்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு லாபத்தை சம்பாதிக்கிறாரு. ஏன்னா கொஞ்சம் முதலீடு போட்டு பால் வாங்கிடுறாரு, மற்றதெல்லாம் அவர் விற்கிற பாலில் வந்து ஒரு 70% தண்ணினா 30% பால் இல்லை அதை விட குறைச்சலாதான் அவர் விற்கிறாரு. அப்படி பார்க்கும்போது அவருக்கு பல மடங்கு லாபம் கிடைக்குது. இதே தான் அவர் ஊர் முழுக்க விற்க ஆரம்பிக்கிறார், ரொம்ப பாப்புலர் ஆயிடுறாரு. ஸோ அவர் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரை பற்றி அவரே பயங்கரமாக மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணிக்கிறார். இந்த மாதிரி இந்த ஊர்லேயே நான் விற்கிற மாதிரி தூய்மையான பால் வந்து வேறு யாருமே கொடுக்க முடியாது, என்னுடைய பால் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி விற்கிறாரு. மக்களும் அதை நம்பி வாங்குறாங்க. ஆனால் அவர் விற்கிற பால் தான் முழுக்க முழுக்க கலப்படம் உள்ள ஒரு பால் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை தான் அவர் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. கடைசியில் வந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரர் ஆயிடுறாரு. அவருடைய பண்ணைகள் பார்த்தீங்கன்னா பல பண்ணைகள் வாங்கிடுறாரு, நிறைய மாடுகள் வாங்கிக்கிட்டே இருக்காரு, பிசினஸும் வந்து பெருகிக்கிட்டே போகுது. ஒன்னால் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய மகனுக்கு வந்து கல்யாணம் நிச்சயமாகுது. ஸோ பயங்கர கிராண்டா கல்யாணம் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அவர் ஒரு சந்தைக்கோ இல்ல கடைக்கோ இல்ல எங்க போகணுனாலுமே அந்த ரிவரை கிராஸ் பண்ணி தான் அவர் போகணும். ஸோ பிசினஸ்க்கும் அப்படிதான் போய் ஆகணும். ஒரு நாள் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த ரிவர் வழியாவே போட்ல வந்து யார் யார்கிட்டலாம் போய் பால் டியூ வாங்கணுமோ அவர் போய் வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு அந்த காசை கொண்டு போய் சந்தையில கொடுத்து விலை உயர்ந்த ரொம்ப ஷைனிங்கா இருக்கக்கூடிய புது துணி ஆடைகள் எல்லாம் வாங்கிட்டு நகைகள் எல்லாம் வாங்குறாரு. நகைகள் அப்படின்னு சொல்லும் போது தங்க நகைகள், வைர நகைகள், வைடூரிய நகைகள் இத்தனைக்கும் அவருடைய மகன் தான் அவரு. மகனுக்கும் வாங்குறாரு, அது மட்டும் இல்லாம தன்னுடைய மருமகளுக்கு நாம நகை செஞ்சு அவளை கொண்டு வரணும், இதை வந்து பல பேர் வந்து பேசணும் இதை பத்தி அப்படிங்கிறதுக்காக நிறைய நகைகள் அவருடைய மனைவிக்குன்னு சொல்லி நிறைய நகைகளா வாங்கிட்டு வர்றாரு. வரும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஆற்றுல சுழல்னு சொல்லுவாங்க தெரியுமா, சுழல் ஏற்படுது. சுழல் ஏற்படும் போது என்ன ஆகும், அந்த போட்ல இருக்கிற நகை துணி எல்லாமே அடிச்சுட்டு போயிடும். இவர் வந்து உயிர் பழைச்சா போதுங்கிற நிலைமையில வந்து அவர் இப்படியோ தப்பிச்சு வந்துருவாரு, அவருக்கு எதுவுமே ஆகாது. அவருக்கு ஃபுல் லாஸ், இது வரைக்கும் அவர் சேகரிச்ச பணம் எல்லாமே அதில் தான் இருக்கு. ஏன்னா கல்யாணத்துக்காக மொத்த பணத்தையும் வர எடுத்து அவர் வச்சிருந்திருப்பாரு. அவர் இது வரைக்கும் சேகரிச்ச எல்லா பணமே, அதை இது வரைக்கும் அவர் சேகரிச்ச பணம் போச்சு, வாங்கின பொருள் நகை துணி மணிக்கள் எல்லாமே போயிடுச்சு. ஸோ இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிற கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தொழிலில் எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே ரொம்ப நேர்மையாக செய்யணும். அதனால யாருக்கு பாதிப்பு இருக்க கூடாது. பலரை ஏமாத்தி நம்ம வேலை செஞ்சாலும் நமக்கு வந்து காசு நிறைய வர மாதிரி வரும், ஆனா அந்த காசு எதுவுமே நீடிக்காது. நல்ல வழியில வர காசு தான் நீடிக்கும். பலரை கஷ்டப்படுத்தி பலரை அழ வச்சு நம்ம செய்யக்கூடிய வேலையில வந்து என்னைக்குமே ஒரு நல்ல முடிவு கிடைக்காது அப்படிங்கறதா இந்த கதையினுடைய கருத்து. அதனால என்னைக்குமே நேர்மையா இருக்கணும், நியாயமா இருக்கணும். கரெக்ட். யாரையும் கெடுக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. உங்களை நம்பி வரவங்களை வந்து நம்ம வந்து ஏமாத்த கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் பிசினஸ்ல இருக்கு. கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லலாம். ரொம்பவே அழகான ஒரு கதை சொன்னீங்க, அழகான கருத்துக்களும் இருந்தது. நிறைய பேர் இந்த மாதிரி ஏமாத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பால்லாம் வந்து கலப்படம் இருக்க பால்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்காம இயற்கையான பால் உங்களால் எங்கே வந்து சோர்ஸ் பண்ணி வாங்க முடியுமோ வாங்கி அதை குழந்தைங்களுக்கு கொடுங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க. ரொம்ப அழகான கதை சொன்னீங்க. இந்த கதையோட அழகான பாடல் உங்களுக்காக. வாகன வாகன ஏ ஆலமரம் ஆலமரம்
எம்மா ஆலமரம் அதுல விழுது பதினாயிரம் தன்னேன நானே தானேன நானே தன்னேன நானே தானேன நானே விழுத விட்டு ஆலமர விழுத விட்டு ஆலமர விழுத விட்டு நான் இப்போ கீழிறங்கி கீழிறங்கி நான் இப்போ கீழிறங்கி என் விதியத்தான் முடிக்க போறேன் விதியத்தான் முடிக்க போறேன் தன்னேன நானே தானேன நானே தன்னேன நானே தானேன நானே வயலோரோ என் வீட்டு வயலோரோ நான் இப்போ வாய்க்க வெட்டி வரப்பு வச்சு அங்கே நாத்து நட்டு ஏ வந்த மலே ஏ வந்த மலை போயிருச்சே வந்த மலை போயிருச்சே தன்னேன நானே தானேன நானே தன்னேன நானே தானேன நானே ஆகாய தந்தி மரம் தந்தி மரம் எம்மா தந்தி மரம் அங்கே நிற்க கூட நிழல் இல்லையே தன்னேன நானே தானேன நானே நிற்க கூட நிழல் இல்லையே தன்னேன நானே தானேன நானே சீரான சொல்ல எல்லாம் சொல்ல எல்லாம் நம்பிட்டேனே சொல்ல எல்லாம் நம்பிட்டேனே தன்னேன நானே தானேன நானே தன்னேன நானே தானேன நானே காத்திருந்த நம்ம கதவுக நம்ம கதவுக சாட்சி சொல்லும் தன்னேன நானே தானேன நானே தன்னேன நானே தானேன நானே நல்ல ஒரு இசை கேட்டோம் எந்த ஒரு துறை எடுத்துக்கிட்டீங்கனாலுமே அந்த துறையில ஒரு எல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் ஆனா இசைக்கு பாத்தீங்கன்னா எல்லையே கிடையாது இசை எல்லை அற்றது அப்படின்னு சொல்லலாம் மொழி இல்ல இனம் நாடு அப்படிங்கிற எந்த ஒரு எல்லையுமே கிடையாது இசைக்கு நீங்க வந்து இசையை வந்து வேற ஒரு மொழியில உங்களுக்கு தெரியாத ஒரு மொழியில கேட்டீங்கன்னா கூட மொழி புரியலனா கூட அந்த இசையை வந்து புரிஞ்சுக்க முடியும் உணர முடியும் ஏன்னா இசை வந்து பாத்தீங்கன்னா உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பா ரிதம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா மைண்ட்ல வந்து உட்காரும் அந்த லாங்குவேஜே புரியாதவங்க அந்த பீட்டு கேட்டே ஆடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதை கேட்டுட்டு நிறைய எனர்ஜியா இருக்கவங்க இருக்காங்க ரொம்பவே அழகான ஒரு விஷயத்த சொன்னீங்க இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் அடுத்த பகுதியில் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அதெல்லாம் பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் இது உங்கள் குட் மார்னிங் தமிழா வெல்கம் பேக் டு குட் மார்னிங் தமிழா சோ வல்லமை கொல் அடுத்த பகுதி யோகாசனம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் கத்துக்கிற ஆர்வத்தை தாண்டி இன்னைக்கு நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க 85 வயசு 90 வயசு இருக்கவங்க எல்லாம் இன்னைக்கும் அந்த ஆயில் வந்து காலம் கூடிட்டு இருக்கு அப்படின்னா யோகாசனம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலாம் யோகாசனம்ல நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் போசஸ் இருக்கு நிறைய விஷயங்களை குணப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்கு மசில் கெயின் பண்றது இன்ஜுரிஸ் கம்மி பண்றது பிரெக்னென்ட் லேடிஸ் பண்றது சுகர் குறைக்கிறது தூக்கமின்மை நிறைய விஷயங்கள் இருக்கு அது நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் பண்ணணும்னு ஆர்வமா இருக்கவங்க நல்ல ட்ரெயினர் வச்சு பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலாம்
சொல்லலாம் இல்லையா. கரெக்ட், நீங்க சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட்டோட கைடன்ஸோட பண்றது வந்து நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா யோகால வந்து அட்வான்டேஜஸ் நிறைய இருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு அட்வான்டேஜஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோடைய முறை சரியா தெரிஞ்சுக்காம அதை தவறா நம்ம பண்ணும்போது அது அப்படியே ஆப்போசிட்டா போய் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நம்ம கொடுத்துருவோம். பெனிஃபிட்ஸும் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு யோகா தப்பா பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கத்துல இருந்து ஒரு எக்ஸ்பர்ட் சொல்லும் போது அதை நமக்கு தெரியும். நம்ம வந்து தப்பா பண்ணா என்ன, சிலருக்கு பாத்தீங்கன்னா அவங்க தப்பா பண்றாங்க அப்படிங்கறதே தெரியாது. ஸோ ஒரு எக்ஸ்பர்ட்டோட கைடன்ஸோட பண்றது நல்லது. ஸோ அதே மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் தான் இப்போ வந்து நமக்கு ஒரு வித்தியாசமான யோகா பத்தி சொல்லி தர போறாரு. ஸோ என்ன யோகாசனம் அப்படிங்கறத பார்க்கலாம். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நின்ற பாத ஆசனம், ட்ரீ போஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகா. இந்த யோகா வந்து கான்சன்ட்ரேஷனுக்கு ரொம்ப முக்கியமான யோகா. கான்சன்ட்ரேஷன் இல்லைன்னா இந்த யோகாவை செய்யவே முடியாது. ஏன்னா ஒத்த காலில் நிற்கிறதுன்றது ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை. இந்த யோகாவை பண்ணும்போது உங்கள் தலையை ஸ்ட்ரைட்டாக பார்க்கணும். தலையை இப்படி பார்த்தீங்கன்னா கால் பேலன்ஸ் கிடைக்காது. இப்போ அந்த யோகாவை எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம். மெதுவாக உங்களுடைய ஒரு கால் எடுத்து மேலே வைங்க, இன்னொரு கால் மேலே. ரெண்டு கைகளை நல்லா மேலே கொண்டு போங்க. இதே பொசிஷனில் அப்படியே இருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். மெதுவாக ரெண்டு கையும் சைடில் கொண்டு வாங்க. இந்த காலை வைங்க கீழே. டீப் ப்ரீத்திங் பண்ணுங்கள் ரெண்டு தடவை. எந்த யோகா பண்ணும்போதும் நார்மல் ப்ரீத்திங்கில் தான் இருக்கணும், மூச்சை ஹோல்ட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம இதே யோகாவை இன்னொரு சைடில் பார்க்கலாம். ரெண்டு கைகளும் மேலே வைங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். ரெண்டு கைகளையும் சைடில் கொண்டு வாங்க. காலை கீழே வைங்க. நல்ல டீப் ப்ரீத்திங் ரெண்டு தடவை பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த நின்ற பாத ஆசனம் இல்லைங்களா, ட்ரீ போஸ்டர், இந்த யோகா வந்து பார்க்குறதுக்கு தான் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஆனால் இது செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான யோகா. அது முதல்ல இது உங்களுக்கு செய்ய வரலைன்னா இந்த யோகாவை நீங்கள் செவ்தோரமாக செய்யுங்க. முதல்ல ஒரு 10 கவுண்ட் பண்ணுங்கள், அப்புறமா 20 கவுண்ட் பண்ணுங்கள், அப்புறம் 30 கவுண்ட் பண்ணுங்கள். டோட்டலாக 40 கவுண்ட் வரைக்கும் மெதுவாக பண்ணலாம். மெதுவாக கவுண்ட் பண்ண அதுதான் முக்கியம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அப்படி இல்லாத ஒவ்வொரு செகண்டுக்கு ஒவ்வொரு கவுண்ட் பண்ணுங்கள். இந்த யோகாசனம் செய்கிறதுனால பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் இதோடைய பயன்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் அந்த காலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒத்த காலில் நின்னா கூட நீ நினைக்கிறது நடக்காதுன்னு. அதனால் ஒத்த காலில் நின்னால் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்குமா. அதனால தான் அந்த காலத்தில் அப்படி சொல்கிறாங்க. இந்த யோகாவுக்கு இப்படி ஒரு பயனும் இருக்குது. அதனால் இந்த யோகாவை நீங்கள் தினமும் வீட்டில் செஞ்சு நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக சாதிச்சுக்குங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு யோகாவோட உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ விக்ரம், ரொம்பவே அழகான ஒரு யோகாசனம் இன்னைக்கு பார்த்து ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுத்தாரு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. யோகாசனம் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ், என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அழகாக சொன்னீங்க. சில பேர் அதை வந்து பண்ணணுன்ற ஆர்வத்தில் பண்ணுறாங்க. ஏன்னா பெரியவங்க பார்த்தீங்கன்னாக்கா அடிப்பட்டால் தாண்டா அது வந்து தெரியும், சைக்கிள் ஓட்டுற கீழே விழுந்தால் தாண்டா அதை கற்றுக்க முடியும் அப்படின்றாங்க. அது வந்து எல்லா விஷயத்துக்கும் சூட் ஆகிடாது. சில விஷயங்களுக்கெல்லாம் இவங்க இருந்தால் தான் பண்ண முடியும். உதாரணத்துக்கு படிப்பு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா எல்கேஜிலேருந்து +2 வரைக்கும் அதுக்குண்டான வாத்தியார்கள் சொல்லிக் கொடுக்கும்போது தான் நம்ம அந்த பக்குவங்கள் அந்த அறிவு வந்து நமக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. கரெக்ட். அதே மாதிரி இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸ் வந்து நம்ம கண்டிப்பா தேவைப்படும். சோ அது மட்டும் இல்லாம நீங்க டிவில பார்த்து கத்துக்கலாம், ரொம்ப சுலபமான யோகாசனங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்டர்நெட் இருக்கு இல்லையா, அதுல நீங்க வந்து சர்ச்சும் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளம் வந்து வெளியே போய் நம்ம கேட்டு அதுக்கான ஒரு தீர்வு பெறதுக்குலாம் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க என்ன மாதிரியான யோகா அதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது இன்டர்நெட்ல பிக்சர்ஸ் மூலமாவும் உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்லாம். வீடியோஸும் நிறைய இருக்கு, டியூட்டோரியல்ஸ் மாதிரி அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணலாம். நீங்க அதை நோட் டவுன் பண்ணி வச்சுட்டு ரெகுலரா ப்ராக்டிஸும் பண்ணலாம். ஸோ மறக்காமல் இருக்கிறதுக்காக. ஸோ இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பகுதிகள் இந்த மாதிரி உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கலாம். இது உங்கள் குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக் டு குட் மார்னிங் தமிழ்.
விழா. ஸோ இது வந்து உணவே மருந்து பகுதி. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாள் உணவை வந்து மருந்தாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது வந்து எப்படி சாப்பிட்ணும் அப்படின்ற விஷயங்களை ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து பார் பாயில் ரைஸ், ரைஸை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். பச்சை அரிசி, புழுங்கல் அரிசி அப்படின்னு சொல்லி விதவிதமான ரைசஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு புழுங்கல் அரிசி நிறையா சாப்பிடுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கரெக்ட். பார் பாயில் ரைஸ் பார்த்தீங்கன்னா புழுங்கல் அரிசி தான். ஸோ புழுங்கல் அரிசியில் பார்த்தீங்கன்னா பல வகையான நியூட்ரியன்ஸ் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ரைஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, அதாவது கைக்குத்தல் அரிசி இருக்கு இல்லையா, கைக்குத்தல் அரிசி மிகவும் ஆரோக்கியமான அரிசி. அதில் இருக்கக்கூடிய 80% நியூட்ரியன்ஸ் வந்து பார் பாயில் ரைஸ் அதாவது புழுங்கல் அரிசியில் இருக்கு. புழுங்கல் அரிசி அப்படிங்கிறது நம்ம தினம்தோறும் டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ரைஸ் வெரைட்டி தான். பட் அதில் இருக்கக்கூடிய நற்குணங்கள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு நம்ம பயன்படுத்தும் போது அது இன்னும் நல்லது இல்லையா? ஸோ இதை பற்றி சொல்றதுக்காக தான் உமா ராகவன் வந்திருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹலோ, குட் மார்னிங். இப்போ வந்து ஒரு 8 மாதம் அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டேஜ் அந்த குழந்தைக்கு வரும்போது என்ன மாதிரி ஃபுட்டு தரலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் முதலில் நம்ம கொடுக்க வேண்டிய ஃபுட்டு அரிசியோட பொருள் தான். அது வந்து புழுங்கல் அரிசியாக பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இந்த புழுங்கல் அரிசியை ஒரு பிறந்த குழந்தைக்கு அந்த 8 மாதத்தில் ஒரு 7 மாதத்தில் ஆரம்பிக்கணுங்கிற பழக்கம் பார்த்திங்கன்னா நம்ம உணவு கலாச்சாரத்தில் ரொம்ப வருஷமாகவே இருக்குது. ஆனால் இது இப்போ இந்த காலகட்டத்தில் இது ஒரு மறந்து போன விஷயமாகவே ஆயிடுச்சு. நிறையா வந்து ஒரு அந்த என்ன ப்ராடக்ட் வெளியில் விற்கிறாங்களோ அதை சாப்பிட்றாங்களோ, இல்லாட்டி வீட்டில் நார்மல் ஃபுட்டே பசங்களுக்கு நார்மல் அரிசி அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் ஒரு 6 மாதத்துலேருந்து அந்த குழந்தைக்கு புழுங்கல் அரிசியை நம்ம மெயினாக கொடுக்கணும். அது ஏன் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த அரிசி அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது ஒயிட் ரைஸ் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் அந்த அது வந்து நம்ம மில்டு பண்ணி ப்ராசஸ் பண்ணி வரக்கூட ஒரு விஷயம், அதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த ஒயிட் ரைஸே ஒரு ப்ராசஸிங் லெவலில் வந்து அந்த அந்த அரிசியை எடுத்து ஒரு பார் பாய்லிங் அப்படின்னு ஒரு ப்ராசஸில் அதை போட்டு எடுக்கிறாங்க. அந்த சமயத்தில் அது நெல்லாகவே இருக்கும்போதே அதுக்கு நிறையா ஹீட்டு கொடுத்து அதை பாயில் பண்ணி அப்போது அந்த இருக்கிற அந்த சத்துக்கள், தட் இஸ் ஒரு நெல்லில் என்னென்ன சத்து இருக்கோ அது எல்லாமே அந்த அரிசிக்குள்ளே போகிற அளவுக்கு அந்த ஒரு ப்ராசஸ் அவங்க பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் பார் பாயிலிங் சொல்கிறோம். இந்த பார் பாயில்டு அரிசியை தான் நம்ம வந்து புழுங்கல் அரிசின்னு சொல்கிறோம். அதனால் இந்த புழுங்கல் அரிசியில் நம்ம நார்மல் அரிசி அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணும்போது அதுலேருந்து இந்த மில்லிங்கில் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள், அதுக்கு சத்துள்ள விஷயங்கள், அது வந்து ஒரு விட்டமின்ஸோ இல்லாட்டி மினரல்ஸோ இது எல்லாமே போயிடுறது. ஸோ அதில் பாக்கி என்ன இருக்குதுன்னா வெறும் அந்த கார்போஹைட்ரேட்டோ இல்லாட்டி கொஞ்சம் ப்ரோட்டீனோ இல்லாட்டி கொஞ்சம் வந்து அந்த ஃபைபர், அது கூட ரொம்ப கம்மி அளவில் தான் பாக்கி இருக்குது. ஆனால் இந்த புழுங்கல் அரிசியில் அந்த நெல்லுக்குள்ளேயே இந்த ப்ராசஸ் நடக்கிறதுனால ஒவ்வொரு அந்த புழுங்கல் அரிசியிலையும் அதிகபட்ச ஒரு அளவில் வந்து அந்த சத்துக்கள் வந்து அதுக்குள்ளேயே அப்படியே என்ன சொல்லலாம் ட்ராப்பிங்னு சொல்லுவோம், அதுக்குள்ளேயே ட்ராப் ஆகிடுறது. அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு அரிசியை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த க்ரோத் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த முதல் வருஷம், அது வந்து அந்த விஷயத்தை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒரு முதல் வருஷம் சொல்லும்போது அந்த குழந்தைக்கு அதிகபட்ச அளவில் எனர்ஜி தேவை. ஆனால் ஒரு குழந்தைக்கு நம்ம எவ்வளோ சாப்பாடு ஊட்ட முடியும் சொல்லுங்கள். அதுங்க குழந்தைக்கு ஒரு மேபி ஒரு 5-6 ஸ்பூன் மேக்ஸிமம் அந்த குழந்தைகள் சாப்பிடும். அதுவும் அந்த ஒரு 6-7 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கர விளையாட்டு அதெல்லாம் வந்துடும். ஸோ இன்னுமே அவங்களோட உணவு வந்து கொஞ்சம் குறையும். அப்போ வந்து நம்ம என்ன சாப்பிட்றோமோ என்ன கொடுக்குறோமோ அந்த சாப்பாடே நல்ல சத்து உள்ளவாகவும் அதுலேயே ஒரு மருந்துள்ள விஷயங்களாக நம்ம கொடுத்தா அந்த குழந்தைக்கு எந்த விதத்துலேயும் ப்ராப்ளம் வராமல் இருக்கலாம். அதில் ஒரு முக்கியமான விஷயம் இதில் என்ன பார்த்தா புழுங்கல் அரிசியில் இந்த பி விட்டமின்ஸுங்கிற விஷயம் தாங்க. இந்த பி விட்டமின்ஸுங்கிறது நம்ம நார்மல் அரிசியில் ஒரு கிடைக்காத விஷயம். அது வந்து இந்த புழுங்கல் அரிசியில் நிறையா அளவில் இருக்குது. அதுவும் இல்லாமல் இது அந்த பார் பாயிலிங் ப்ராசஸில் அதோட மினரல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அயர்ன் இல்லாட்டி அதில் இருக்கிற கொஞ்சம் கால்சியம், ஜிங்க், மேங்கனீஸ் இந்த 4 ஒரு நல்ல நல்ல மினரல் ஈஸியாக அந்த புழுங்கல் அரிசியிலேயே இருக்குது. அப்போ வந்து அந்த குழந்தைக்கு தரும்போது அந்த குழந்தையோட போன் க்ரோத், போன் வந்து ஃபஸ்ட்டு க்ரோ ஆகும், அப்புறம் வந்து போனோட எக்ஸ்பான்ஷன் ஒரு விஷயம் இருக்குது. அப்போ தான் வந்து அந்த குழந்தை ஹைட்டை நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஒரு 5 மாதம் உட்கார குழந்தைக்கும் ஒரு நிற்கிற குழந்தைக்கும் நம்ம ஹைட் டிஃப்ரென்ஸ் எப்போதுமே நம்ம பார்க்கலாம். இது ஏன்னா அந்த போன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த எக்ஸ்பேண்ட் ஆகிற சமயத்தில் வெறும் கால்சியம் கொடுத்தா அந்த குழந்தைகளுக்கு போகாது. அப்போ அந்த ஜிங்க், மேங்கனீஸுங்கிற மற்ற மினரல்ஸும் அந்த குழந்தைக்கு சேர்த்து வந்தால் தான் அந்த குழந்தையோட அந்த நடக்கிற ஸ்டேஜ், அப்புறம் வந்து அதுக்கப்புறம் இப்போ ஒரு குழந்தைன்னு நம்ம ஒரு பிறந்த குழந்தைன்னு சொல்லும்போது
வெறும் சாப்பாடை மட்டுமா நம்ம பார்க்குறோம் இல்லையே, அந்த குழந்தை வந்து மற்ற விதத்தில் அந்த பேச்சு திறன் வருதா, அது ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு மைல் ஸ்டோன்னு இருக்குங்க. ஸோ அந்த மைல் ஸ்டோன் ஒவ்வொரு விதத்திலையும் அது அந்த குழந்தை அச்சீவ் ஆகணும். இந்த ஃபஸ்ட்டு நாலு வார்த்தை பேசணும்னு நம்ம நினைக்கிறோம், அப்புறமா வந்து குழந்தை அந்த கை கால் அசைவு, இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜிலையுமே அந்த மைல் ஸ்டோன் அந்த குழந்தைங்களுக்கு ரிசீவ் ஆகணும்னா, அந்த குழந்தைகளுக்கு வரணும்னா, நம்ம கொடுக்க வேண்டிய அந்த உணவிலேயே எல்லா சத்துக்களும் கொடுத்தாலும் அந்த வாதத்தில் வந்து இந்த பார்பாயில் ரைஸ் ரொம்ப ரொம்ப மிகவுமே ரொம்ப நல்ல விஷயம். இப்போ பார்த்தா நிறையா பசங்களுக்கு வந்து தனியாக வளர்கிறாங்க, ஏன்னா அவங்க அநேகமாக அவங்க அம்மா வேலைக்கு போவாங்க, ஆர் வீட்டில் வந்து பார்க்குறவங்க கொஞ்சம் முன்ன பின்னாக இருந்தால் கூட அந்த குழந்தைக்கு வந்து ஒரு நல்ல விதத்தில் வந்து ஒரு சத்துக்களை போய் சேரணும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இந்த புழுங்கல் அரிசி ரொம்ப ஈஸியாக, இதை வந்து ஈஸியாக நம்ம வீட்லேயே பண்ணிடலாம். கடையில் வந்து நல்ல குவாலிட்டி புழுங்கல் அரிசியை வாங்கிட்டு அதை வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி அதை வந்து நல்லா ஒரு அரைச்சிட்டு நம்ம டப்பாவில் போட்டு வச்சிடலாம், ஒரு பிரச்சனையும் வராது. இதை வந்து எப்போ குழந்தைக்கு நம்ம தரணுமோ அப்போ வந்து, இதில் ஒரு முக்கியமான பார்பாயில் ரைஸில் வந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம நார்மல் சாப்பாடு சாப்பிட்றோம் இல்லையா, நம்ம சாம்பார் ரசம் இல்லாட்டி காய்கறி அதெல்லாம் கூட அதில் சேர்த்து நம்ம கொடுக்கலாம். ஸோ அந்த குழந்தைக்கு மற்ற டேஸ்டெல்லாம் வர வைக்கிறதுக்கு, அதுக்கு உப்பு டேஸ்ட்டு, அப்புறம் வந்து இப்போ நம்ம வந்து காய்கறிலாம் கொடுக்கணும்னா அதை மசிச்சு அந்த புழுங்கல் அரிசியிலேயே வேக வச்சு கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது குழந்தைக்கு அடுத்த ஸ்டேஜ், தட் இஸ் அந்த ஒரு வயசு ஆனப்புறமா அந்த குழந்தைக்கு வந்து நிறையா ஃபுட்டெல்லாம் சாப்பிடணும், நிறையா நான் ட்ரை பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த ஸ்டேஜுக்கு இந்த புழுங்கல் அரிசி கொடுக்கறது ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ இந்த பி விட்டமின்ஸ், இது ஃபைபர், இந்த மாதிரி மற்ற விஷயங்களோட சேர்ந்து அந்த புழுங்கல் அரிசியில் இத்தனை மருத்துவ குணங்களும் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இந்த புழுங்கல் அரிசியை முக்கியமான ஒரு ஃபுட்டாக சின்ன குழந்தைகளுக்கு, அதுவும் நம்ம இப்போ ஸ்டேஜ் என்ன பார்க்குறோன்னா ஒரு 5-6 மாதத்துலேருந்து ஒரு 8-9 மாதத்துக்குள்ளே இந்த புழுங்கல் அரிசியை கட்டாயமாக குழந்தைகளுக்கு பழக்கி விடணும். அப்புறம் பார்த்தா நம்ம அந்த ஒரு 9-10 மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைக்கு பல்லெல்லாம் வளர்ந்துடும், அப்போ வந்து நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன மற்ற ஃபுட்டெல்லாம் ஆரம்பித்தாலும் தப்பு கிடையாது. பட் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இந்த புழுங்கல் அரிசியை கம்பல்சரியாக வந்து நம்ம ஃபுட்டில் வந்து கொண்டு வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி இன்னும் நிறையா விஷயங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ உமா ராகவன். ஸோ அரிசி அப்படின்னாலே நிறைய பேர் சொல்லுவாங்க அதில் கார்போஹைட்ரேட் ஜாஸ்தி இருக்குது, ஃபேட் ஆகிடும், நான் அதனால் வந்து ரைஸ் அவாய்ட் பண்ணிட்டு நான் சப்பாத்தி ரோட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிட்றேன் அப்படின்னு. ஸோ அரிசியிலையும் நிறைய நற்குணங்கள் இருக்குது, எந்த அளவுக்கு நமக்கு ப்ரோட்டீன் தேவையோ அந்த அளவுக்கு கார்போஹைட்ரேட்டும் தேவை அப்படின்றத ரொம்பவே அழகாக சொன்னாங்க. கரெக்ட், நீங்கள் சொன்ன மாதிரி கார்போஹைட்ரேட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தேவைன்னா, நம்மளுடைய எனர்ஜி பார்த்திங்கன்னா நம்ம கார்போஹைட்ரேட்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. நம்மளுடைய அட்மாஸ்ஃபியர் எப்படி இருக்கோ அதை சார்ந்து தான் நம்மளுடைய உடலும் இருக்கும். ஸோ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா சவுத், சவுத்தில் வளையக்கூடியது என்னது, அரிசி. அரிசி சாப்பிட்றது தான் நமக்கு நல்லது, நம்மளுடைய சூழ்நிலையில் இருக்கிற எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதுவும் பெரும்பாலும் ஒர்க் அவுட் பண்றவங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரைஸ் ஸ்கிப் பண்ணுவாங்க, ஆனா ஒர்க் அவுட் பண்றவங்களுக்கு தான் ரைஸ் இன்னும் அதிகமா தேவை. ஏன்னு பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்கிறதால தான் நமக்கு எனர்ஜி கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அப்படி ஒர்க் அவுட் பண்றவங்க ரைஸ் வந்து ரைஸ் ஃபார்ம்ல எடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம், ஒரு இட்லி மாதிரியோ இல்ல தோசை மாதிரியோ இல்ல ரைஸ் உப்புமா எல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி எடுக்கும்போது ஈஸியா டைஜஸ்ட் ஆயிடும் அப்படிங்கறதால கார்போஹைட்ரேட் வந்து ரொம்ப நேரம் ஸ்டே ஆகாது, நம்ம ஈஸியா அதை பர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அதை வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்றதால நற்குணங்களும் வரும், அது வந்து நமக்கு ஒரு அஃபெக்ட் ஆகாமையும் இருக்கும் இல்லையா. ஸோ இன்னும் நிறைய சுவாரஸ்யமான பகுதிகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு, அதெல்லாம் பார்க்கறது முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கலாம். இது உங்கள் குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக் டு குட் மார்னிங் தமிழா. டேஸ்டி டு ஹெல்த்தி பகுதி ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா, சாலிட் ஃபுட்டும் பார்க்குறோம், லிக்விட் ஃபுட் பார்க்குறோம், செமி லிக்விட், இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான ஃபுட் வெரைட்டிஸ் எல்லாமே பார்க்குறோம். நமக்கு தெரியாத நிறைய உணவு வகைகளை பற்றி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம கற்றுக்கிட்டே வரோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி தகவல்கள். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் லசி தான் பார்க்க போகிறோம். பீட்ரூட் லசி, எஸ். பீட்ரூட் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள், அதில் வந்து லசி பண்ணுறது அப்படிங்கிறதே ஒரு வித்தியாசமான விஷயம் தான். ஆனால் பீட்ரூட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் ஜாஸ்தி இருக்கு. அது மட்டும் பார்த்தீங்கன்னா லசி, அகைன் அது மில்க் ப்ராடக்ட், டைரி ப்ராடக்ட் அப்படிங்கிறதால அதுலேயுமே கால்சியம் இருக்குது. ஸோ கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்க, போன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இல்லை டீத் டூத் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாருமே இதை குடிச்சிங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ட்ரிங்காக இருக்கும். ஓகே, பீட்ரூட் லசி அப்படின்னாலே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ட்ரிங்காக தான் இருக்கும். யூஸ்வலாக லசி அப்படின்றத நம்ம தயிரில் பண்ணுவாங்க, சாப்பிட்டு முடிச்சு படுக்கிறது போகிறதுக்கு முன்னாடி ஒரு கப்பு தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா அன்னைக்கு வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் அந்த தயிர் வந்து நம்ம உடம்புல இருக்கப்போ அந்த ஸ்கின் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆகும், க்ளோனஸ் நிறையா வரும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பீட்ரூட் வந்து நிறைய ரத்தம், குழந்தைங்களுக்கெல்லாம் நிறைய பீட்ரூட் சாதமாகவே பிசைஞ்சு கூட கொடுப்பாங்க. பீட்ரூட் லசி எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்றத டேஸ்டி டு ஹெல்த்தி பகுதியில் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம்.
நம்மளோட டேஸ்டி டு ஹெல்த்தி பகுதியில் வந்து நம்ம வித்தியாசமான ஹெல்த்தியான ரெசிபீஸ் நிறையா பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பீட்ரூட் லஸ்ஸி. செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்த்துடலாம். இப்போ நம்ம பீட்ரூட் லஸ்ஸி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் பீட்ரூட் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம குக் பண்ணல, அதாவது வந்து ராவாக எடுத்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பீட்ரூட்டெல்லாம் வந்து சும்மா ப்ளைனாக சாப்பிட சொன்னீங்கன்னா யாருமே குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு லஸ்ஸியாவோ இல்லை வந்து ஒரு ஸ்மூதியாவோ பண்ணி கொடுத்தோன்னா அவங்க குக் பண்ணாமல் அதில் இருக்க ராவான எல்லா விட்டமின்ஸு மினரல்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி போகும். ஃபஸ்ட்டு வந்து நான் இதில் பீட்ரூட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா தயிர், ஸ்வீட்னஸ்க்காக நாட்டு சர்க்கரை, கொஞ்சமாக தண்ணி, இது நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நம்மளோட பீட்ரூட் லஸ்ஸி தயாராகிடுச்சு. இப்போ இதை வந்து கிளாஸில் மாற்றிக்கிறேன். லாஸ்ட்டாக இதில் வந்து நம்ம சப்ஜா சீட்ஸ் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதில் அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கும் ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக இருக்கும், ரொம்பவுமே ஹெல்த்தியும். இது இப்போ பொதுவாகவே வந்து நம்ம லஸ்ஸி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுகர் ஆட் பண்ணி தான் கொடுத்துட்ருப்போம். ஆனால் நம்ம இதில் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் எதுவுமே வந்து நம்ம குக் பண்ணாமல் ராவாக இதில் ஆட் பண்ணியிருக்கங்காட்டி ரொம்பவுமே ஒரு ஹெல்த் வந்து குழந்தைகளுக்கு கிடைக்கும். இப்போ பீட்ரூட் வந்து நீங்கள் ப்ளைனாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. பொரியலாக மட்டும்தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு பதிலாக வித்தியாசமாக இந்த மாதிரி ஒரு ட்ரிங்கில் கூட நம்ம ஆட் பண்ணி கொடுக்கலாம். பார்க்குறக்கும் ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ இதில் நான் ஆட் பண்ணியிருக்க சப்ஜா விதை பார்த்திங்கன்னா இந்த திருநீர் பத்தினி செடி இருக்கு இல்லைங்களா, அதோட விதை தான். இப்போ இந்த விதை வந்து நீங்கள் ஜூஸில் அதே மாதிரி சர்பத்தில் இதிலலாம் நீங்கள் ஆட் பண்ணி குடிக்கல, உங்கள் உடம்புக்கு வந்து ரொம்ப ஹீட்டு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த விதைகள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த விதைகள் வந்து நீங்கள் நார்மலாகவே உங்கள் டயட்டில் நீங்கள் எடுத்துக்கும் போது உங்கள் ஹேருக்கு வந்து ஒரு நல்ல க்ரோத் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த பீட்ரூட் லஸ்ஸி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் நாளை ஒரு வித்தியாசமான ரெசிபியுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ திவ்யா செந்தல் பிரபு. ஸோ பீட்ரூட் லஸ்ஸி ரொம்பவே அழகாக இருந்தது, ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு மெத்தடாக இருந்தது. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்க எல்லாருமே குடிச்சாங்கன்னா அந்த ஆரோக்கியம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ டெய்ரி ப்ராடக்ட் ஆஸ் வெல் அஸ் வெஜிடபிள் நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டும் மிக்ஸ் பண்ணுறப்போ நல்ல ஒரு அவுட்புட் இருக்கும், ப்ளஸ் பெஸ்ட் அவுட்புட்டு தாண்டி நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட். யூஸ்ஃபுல்லான லஸ்ஸியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கர்ட் இல்லை பட்டர் மில்க் யூஸ் பண்ணி அதில் வந்து சுகர் போட்டு குடிப்போம். பட் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக பீட்ரூட் அப்படிங்கிற ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கிறதால ஒரு வெஜிடபிள் சாப்பிட்ட ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். யூஸ்வலாக பீட்ரூட் பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு தெரியல. அது பீட்ரூட்டை வந்து ஒரு பொரியலாக செஞ்சு ஒரு குழந்தையோ இல்லை வீட்டில் இருக்க யாருக்கோ பிடிக்கல அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு டிஷ் செஞ்சு கொடுக்கும்போது அது பீட்ரூட் அப்படிங்கிறதே தெரியாது. ஏன்னா லஸ்ஸி பார்க்கும்போது ரெட் கலரில் இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மில்க் ஷேக்கு இல்லை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லஸ்ஸி செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் மற்றும் பகுதிகள் வெல்கம் பேக் டு குட் மார்னிங் தமிழா. ஸோ இன்னைக்கு நாளும் நல்ல வகையில் வந்து அக்செப்டன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். தவறுகள் பண்ணாலும் சரி நல்லது பண்ணாலும் சரி நிறைய பேர் அக்செப்ட் பண்ணுறது வந்து யோசிப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்லது பண்ணுறப்போ அந்த அக்செப்டன்ஸ் வந்து என்னன்னாக்கா நம்ம சொல்லி அதை அக்செப்ட் பண்ணிட்டாக்கா எங்கே நான் சொல்லி தான் வந்ததோ அப்படின்னு அதில் ஒரு ஈகோ கிளாஷஸ், அதில் ஒரு தாழ்வு மனப்பான்மை, அது மனம் சார்ந்த விஷயங்கள் இல்லாமல் வெளியில் போகிற மாதிரி ஆகிடும், மைண்டை வந்து ப்ராடாக பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அக்செப்டன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. செய்கிற தகவலை வந்து நம்ம சுட்டி காட்டுவோம், நீ ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னும்
நானா நான் பண்ணலையே அப்படினு ஓவர் ஸ்மார்ட்டா பேசுற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா ஓகே அக்செப்டன்ஸ் அப்படினு பேசும்போது ரொம்பவே அருமையான ஒரு வார்த்தை அது ஒரு செயல்னு சொல்லலாம் அக்செப்டன்ஸ் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்து நம்ம பார்க்க முடியும் நம்மள நாமே அக்செப்ட் பண்ணிக்கிறது முதல் விஷயம் நான் யாரா இருக்கேன் அது வந்து நம்மள நாமே அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்ல உதாரணத்துக்கு நான் தப்பு பண்ணிட்டே அப்படிங்கறப்போ அந்த இடத்துல நாம அக்செப்ட் பண்ணனும் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ல ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் உதாரணத்துக்கு ஒரு கப்பல் இருக்காங்கன்னு வெச்சுக்கோ அந்த பார்ட்னர் வந்து அந்த முழுமையா ஏற்றுக்கொள்ளுதல் அப்படினு சொல்வாங்க அதுவுமே ஒரு அக்செப்டன்ஸ் தான் சோ இந்த மாதிரி அக்செப்டன்ஸ் அப்படிங்கறது ஒவ்வொருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மாறுபடும் சொல்லலாம் சோ இந்த மாதிரி அக்செப்டன்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நாளும் நல்லவை பகுதியில் கீர்த்தனியா பேச போறாங்க சோ என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் வணக்கம் சோ வாழ்க்கைய ரசிச்சு ருசிச்சு வாழறத பத்தி அதுவும் டெய்லி வாழறத பத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம் இந்த நாளும் நல்லவை ப்ரோக்ராம்ல நாலு பொசிஷன் பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன் மைனஸ் ஆயிருந்து பிளஸ்ஸா இருக்கிறது நான் மைனஸ் நீ பிளஸ் சொல்றது இல்ல நீ பிளஸ் நான் பிளஸ் நீ மைனஸ் சொல்றது இதை பத்திலாம் நான் நிறைய பேசிட்டு இருக்கேன் சோ சந்தோஷம்ன்றது வந்து இந்த நாலாவது பொசிஷன்ல தான் இருக்கு ஐ எம் ஓகே யூஆர் ஓகேன்றத பத்தி பேசிட்டு இருக்கேன் இப்போ இந்த மூணு பொசிஷன்ல ஏதாவது ஒரு பொசிஷன்ல நீங்க மாட்டிட்டு இருந்தீங்கன்னா இந்த நாலாவது பொசிஷனுக்கு எப்படி போறது அது போறதுக்கான முதல் ஸ்டெப்ன்றது வந்து அக்செப்டன்ஸ்ன்றதுல தான் வரும் சோ அக்செப்டன்ஸ்னா என்னது அப்படின்னா வாழ்க்கையில நம்ம நிறைய விஷயங்களை பார்க்குறோம் நம்போ நான் யாரு அப்படின்ற ஒரு சில கான்செப்ட்ஸ் இருக்கு என்னோட குடும்பம் எந்த இடத்துல இருந்து நான் வந்திருக்கேன் என்னோட கடந்த காலம் எனக்கு இப்போ இருக்கிற வாழ்க்கை சூழ்நிலைகள் என்னோட ஹேபிட்ஸு என்னோட இன்ட்ரெஸ்ட்டு நான் என்னவா ஆகணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒன்னொன்னுத்துலேயும் நம்மளுக்கு வந்து நிறைய அபிப்பிராயங்கள் இருக்கு நம்ம உடல் கூரை பார்த்து சில அபிப்பிராயம் குடும்பத்தை பார்த்து சில அபிப்பிராயம் சொல்லிட்டு சில அபிப்பிராயங்கள் இருக்கு இந்த அபிப்பிராயங்கள்ன்றது வந்து சிலது நம்மளுக்கு பிடிச்சிருக்கும் சில இடங்கள்ல நம்ம இருக்கிற நிலை நம்மளோட சூழ்நிலை நம்மளுக்கு பிடிக்காத இருக்கும் இது வந்து நம்மளா யோசிச்சு வந்ததாகவும் இருக்கலாம் இல்லைன்னா நம்ம பழகின நபர்கள் நம்மளுக்கு நடந்த சூழ்நிலைகள் நம்மளுக்குள்ள சில விஷ விதைகளையும் விதைச்சிருக்கும் இந்த விதைகள் மூலமா நம்ம இந்த மூணு பொசிஷன்ல ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டோம் இந்த மூணு பொசிஷனும் நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல் கிடையாது நாலாவது பொசிஷன் மட்டும்தான் ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்போ நம்ம எடுத்து வைக்கக்கூடிய முதல் அடி ஐ எம் ஓகே யூஆர் ஓகே அப்படின்ற அந்த பொசிஷனுக்கு நம்ம போகணும்னா நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒரு முதல் அடி எங்கே இருக்குன்னா இந்த சில மாற்ற முடியாத விஷயங்களை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதுலேருந்து தான் அந்த முதல் அடி ஸ்டார்ட் ஆகும் இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் முதல்ல வந்து உடல்நிலை மூலமாக பார்க்கலாம் நம்மளோட தமிழ் சமுதாயத்திலேயே எந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா வெள்ளையா இருந்தா அழகு கருப்பா இருந்தா அழகு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது நடுவுல சினிமால இருந்து வர்றது மூலமா திணிக்கப்பட்ட சில கான்செப்ட்ஸ் கருப்பா இருந்தா குண்டா இருந்தாலாம் சந்தோஷம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஸோ நான் பயிற்சி வகுப்பு ஒண்ணு இந்த டீனேஜர்ஸ்க்காக நடத்திக்கிட்டு இருக்கேன் அதுக்கு பேர் ஃபிளையிங் எலிஃபென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுல ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டு இருந்தா இந்த பொண்ணு என்னன்னா அந்த கிளாஸ் ஃபுல்லா ஒரு மாதிரி சோகமாவே இருந்தா மத்த பசங்க எல்லாம் சந்தோஷமா சிரிச்சு வாழறப்பெல்லாம் கூட சந்தோஷமா சிரிச்சு ஆக்டிவிட்டிஸ்க்குள்ள அவங்க வந்து இன்வால்வ் பண்றப்ப கூட இவ வந்து ஒரு ஓரமாவே இருந்தா ரொம்ப ஷை டைப்பாவே இருந்தா லஞ்சில் கூப்பிட்டு வச்சு என்னம்மா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ அந்த பொண்ணு சொல்லுது நான் வந்து கருப்பாக இருக்கேங்க சின்ன வயசில் வந்து என்னோட பசங்க வந்து விளையாடக்கூட மாட்டாங்க ஏன்னா என்னை தொட்டு விளையாடினாங்கன்னா கருப்பு ஒட்டிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க அந்த அளவுக்கு நான் கருப்பாக இருக்கல்ல ஸோ நான் எப்படி என்னால் வந்து அடுத்தவங்க கிட்ட வந்து பழக முடியும் எனக்கு அதுவே ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது கேட்டப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒரு சின்ன குழந்தை மனசில் நம்ம எந்த மாதிரியான நினைப்புகளை விதைக்கிறோம்னா உன்னோட கலர் மூலமா நீ உன்னை எடை போடு அப்படின்ற மாதிரி சோ இப்போ அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தப்ப நான் ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த பொண்ணு கிட்ட கேட்டேன் உனக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுச்சு உனக்கே உன்னை பிடிக்கலன்னா அப்புறமா உனக்கு வேற யாருக்கு உன்னை வந்து பிடிக்க முடியும்னு நீ எதிர்பார்க்க முடியும் நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு இன்னைக்கு நீ வந்து அடுத்தவங்க கிட்ட பழகாத இருக்கிறதுக்கான காரணம் ஏன் பழகல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ஒருவேளை நான் பழகி அவங்க வந்து என்னை பிடிக்காம போயிடுமோ அட்லீஸ்ட் நான் இப்படி இருந்தாலாவது அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அப்படின்றதுக்காக தான் நீ பாக்குற ஆனா அவங்க எல்லாம் நீ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தியானா அதுக்கப்புறமா அவங்க கிளம்பிட போறாங்க இந்த மூணு நாள் கழிச்சு அவங்க கிளம்பிட போறாங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சில வருஷம் இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க இருக்க மாட்டாங்க உங்க அப்பா அம்மா உங்க கூட சில வருஷம் இருப்பாங்க அதுக்கப்புறமா அவங்க இருக்க மாட்டாங்க நீ எந்த கம்பெனியில வேலை செய்ய போறியோ ஒரு வருஷம் இந்த கம்பெனியில இருப்ப சில நாள் அவங்க இருப்பாங்க அதுக்கப்புறமா அவங்க இருக்க மாட்டாங்க ஆனா யோசிச்சு பாரு கடைசி வரைக்கும் கல்லறைக்குள்ள நீ போயிட்டு பதிகிற வரைக்கும் உன் கூடவே வரப்போறது யாருன்னா நீ மட்டும்தான் வரப்போற அந்த மாதிரி இருக்கிறப்போ உன்னையே உனக்கு பிடிக்கலன்னா பின்ன வேற யாருக்கு உன்னை பிடிக்கும்
சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் உட்காந்து பேசுறப்போ அந்த பொண்ணுக்கு அது சம்மட்டியால தலையில அடிச்சா மாதிரி இருந்தது. கரெக்ட் கீர்த்தனியா நீங்க கேக்குற வார்த்தை ரொம்ப கரெக்ட், எனக்கே என்ன பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் ஷாப்ஸ்ல நான் சில சொல்லி கொடுத்த சில எக்ஸசைஸ் எல்லாம் அவ அப்ளை பண்றது மூலமா அவ மைண்ட் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. இன்னைக்கு 6 மாசம் கழிச்சு அவளோட எனர்ஜி லெவல் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு எனர்ஜி லெவல். ஏன்னா இந்த உடல் கூற அவ அக்செப்ட் பண்ணிக்கிட்டா, என் கருப்பு கலர் எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் என்ன வெறும் கலர் மட்டுமா, நான் என்ன என்னோட உருவம் மட்டுமா, அதுக்கும் உள்ள நான் எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, அந்த நான் யாருன்றதை இந்த உலகத்துக்கு நான் காமிக்க வேண்டாமா, இந்த கலர் மூலமா மாத்திரம் என்னன்னா மிஸ் பண்ணிட முடியுமா அப்படின்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் சேஞ்ச் ஆன உடனே தன்னைத்தானே அந்த ஏற்பு, அந்த அக்செப்டன்ஸ், தன்னோட குறைகளை அக்செப்ட் பண்ண உடனேவே லைஃப்ல வந்து அவளுக்கு நெக்ஸ்ட் கதவு, நெக்ஸ்ட் டோர்ன்றது வந்து திறக்குது. ஸோ இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த நபர் வந்து நீங்க குட்டையா இருக்கலாம், குண்டா இருக்கலாம், கண்ணு சின்னதா இருக்கலாம், பெருசா இருக்கலாம், ஒல்லியா இருக்கலாம், உயரமா இருக்கலாம், குள்ளமா இருக்கலாம், இது எதுவுமே பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க எந்த பொசிஷன்ல இருக்கிறீங்களோ அந்த பொசிஷன்ல உங்களை நீங்க ஏத்துக்கிட்டு இதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கா போல்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காவே உங்ககிட்ட இருந்து வர எனர்ஜி, உங்ககிட்ட இருந்து வர வைப்ரேஷன் வந்து அடுத்தவங்களுக்கும் வந்து பாசிட்டிவா போய் சேரும். உங்களுக்குள்ளவே நெகட்டிவா 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 உங்களுக்கு என்ன பிடிக்காதோ 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 நெகட்டிவா இது பண்றப்போ நீங்க ரதியே ஆனாலும் கூட அடுத்தவங்களை உங்களோட வைப்ரேஷன்ஸ் தாக்குறப்போ உன்னோட எண்ணெய் உங்களோட என்ன அலைகள் தாக்குறப்போ அவங்களுக்கு வந்து உங்களை நெகட்டிவா தான் யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளே சப்கான்சியஸா உங்களை இன்ஃபுளுயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த ஐஎம் ஓகே யுவர் ஓகே பொசிஷன்ன்றது வந்து உங்களோட கலரை பொறுத்து, உங்களோட உடல் கூறுகளை பொறுத்து ஆதாரப்படுத்தாம நீங்க வந்து உங்களை நீங்க எப்படி இருக்கீங்களோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உங்க உள்ள இருந்து நீங்க வெளியில போயிட்டு வெளி மனிதர்களை நீங்க சந்திக்கிறப்போ முதல் ஸ்டெப். ஒருவேளை உங்களுக்கு வந்து உங்களோட பாடி மேல அக்செப்டன்ஸ் இல்லாததுனால உங்களுக்கு அந்த ஐ எம் நாட் ஓகே யூஆர் ஓகே அப்படின்ற ஒரு பொசிஷன் இருந்துச்சுன்னா இந்த பொசிஷனை நீங்க தளர்த்திக்கிட்டு ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான லைஃபை வந்து உங்களால வாழ முடியும். ஸோ அதுக்கான முதல் ஸ்டெப்பு இன்னைக்கு நீங்க எடுத்து வைப்பீங்கன்ற நம்பிக்கையோட உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ கீர்த்தன்யா. அக்செப்டன்ஸ், அதாவது ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிற அந்த டாபிக் பற்றி நிறைய பேசினாங்க. ஸோ அது எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், நம்மளை நம்ம ஏற்றுக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஆல்ரெடி பேசின மாதிரி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அக்செப்டன்ஸ் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா பல ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரியான ஒரு பர்சன் கிட்டேருந்து அது வருது அப்படிங்கிறப்போ நம்மளால் அதை தீர்க்க முடியல அப்படிங்கிறப்போ ஓகே அவங்க இப்படி தான் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் வந்துருச்சுன்னா பல பிரச்சனைகள் வந்து தாண்டி போயிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கும்போது தான் நிஜமாக ஒரு பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக கீர்த்தனி வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இதை தாண்டி எனக்கு ஒரு மனசில் ஒரு விஷயம் பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நிறைய பேர் ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணோம், அந்த கல்ச்சருக்கு அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அந்த ஃபுட்டாக இருக்கட்டும், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக இருக்கட்டும், அங்கே வே ஆஃப் டாக்கிங்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து டக்குன்னு அதை வந்து நம்ம அடாப்ட் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதுக்கு டைம் எடுக்கும். அதுக்குண்டான பக்குவங்கள் நமக்கு எப்போ வருதோ அப்போ வந்து நம்ம வந்து மாற்றிப்போம். அந்த விஷயங்கள் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு அதை நான் சொன்னேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கீர்த்தனியாக சொன்னாங்க. ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கும் தொடர்ந்து பாருங்க. இது உங்கள் குட் மார்னிங் தமிழா.